இமயத்தில் பத்ரி நாராயணன் என்கிற இடத்தில் இடத்திற்கு அருகில் வடக்கு இமயமலை பகுதியில் செங்குத்தான பாறைகளுக்கு மேலே இன்றும் இந்த நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் மகாவத்தார் என்று அழைக்கப்படுகிற பாபாஜி வாழ்ந்து கொண்டிருக்கிற, நம்மோடு சேர்ந்து இந்த நொடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாபெரும் பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். பாபாஜியின் ஆன்மீக நிலையை, பாபாஜி அடைந்த ஆன்மீக நிலையை மனிதனின் அறிவால் யோசிக்க முடியாதது. பாபாஜியின் ஆன்மீக நிலை மனிதனின் அறிவிற்கு அப்பாற்பட்டது. இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை, ஸ்ரீ சுவாமி சுவாமி யுக்தேஸ்வர் கிரி என்பவர் சொல்லியிருக்கிறார். இவர் யார் என்றால், மகாவத்தர் பாபாஜி அவருடைய சிஷ்யர் லாகிரி மகரிஷி, லாகிரி மகாசாயர், லாகிரி மகாசாயருடைய சிஷ்யர் இந்த யுக்தேஸ்வர் கிரி. இந்த யுக்தேஸ்வர் கிரி சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் உங்களிடம் சொல்கிறேன், பாபாஜியின் ஆன்மீக நிலை மனித அறிவிற்கு அப்பாற்பட்டது. அவர் என்ன நிலையை அடைந்திருக்கிறார் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பொதுவாக நாம் பிறந்ததிலிருந்து இந்த நொடி வரை நாம் எதெல்லாம் பார்க்கிறோமோ இதுதான் நிதர்சனம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் படித்தது அந்த படிப்பிலிருந்து வந்த விஷயங்களே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதில் நம்ம லெபார்டரியில் வந்துட்டு ஏதாவது ஒன்று அப்படியே கலந்தது பொங்கி வந்தாலே அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனும் பொழுது, அதை தாண்டிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நம்ம நம்ப முடியாது என்பதனால் பாபாஜி அடைந்த அந்த நிலை நிச்சயமாக மனிதனின் அறிவிற்கு அப்பாற்பட்டது என்ற இந்த ஒற்றை வரியை சொல்லி நான் ஆரம்பம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் பாபாஜியை பற்றி நான் ஒரு இடத்தில், மகாவத்தார் பாபாஜியை பற்றி நான் ஒரு இடத்தில் நான் படிக்கவில்லை, பல இடங்களில் நான் படித்து பார்த்து தான் இந்த பதிவிற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு நன்றாக தெரியும். என்னை விடுங்கள், உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த பதிவை கேட்பதற்கு அமர்ந்திருக்கும் நாத்திகவாதிகள் அனைவருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்பிக்கையே வராது, அதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றும் என்பதனால் இந்த வரியை சொல்லி நான் தொடங்குவதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன், கேளுங்கள். திரு சுவாமி ராம் கோபால் மஜும்தர் என்கிற ஒரு யோகி இருக்கிறார். அவரை தூக்கமற்ற யோகி என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர் தூங்குவதே கிடையாது. அப்படி ஒவ்வொரு யோகிக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கும். ராம் கோபால் மஜும்தர் இவர் யார் என்றால், நான் லஹிரி மகாசயர் என்று சொன்னேன் தெரியுமா, பாபாஜியுடைய சிஷ்யர். இந்த லஹிரி மகாஷர் சையருடைய சிஷ்யர் இந்த ராம்கோபால் மஜும்தர். இந்த ராம்கோபால் மஜும்தர் ஒரு நாள் லஹிரி மகாசையருடைய வீட்டில் சிஷ்யர்களுடன், லஹிரி மகாசையர் அமர்ந்திருக்கிறார், சிஷ்யர்கள் அனைவரும் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்பொழுது என்றால் விடிகாலை என்று சொல்வதா, நடு இரவு என்று சொல்வதா என்று தெரியவில்லை. இரவு ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். அப்பொழுது லஹிரி மகாசையர் ராம்கோபாலை அழைத்து, ராம்கோபால் தசாஸ்வமேத படித்துறைக்கு செல் என்று லாகிரி மகாசயர் சொல்கிறார். சரிங்க குருவே என்று அந்நேரத்தில், எப்போ விடிக்கால 3 மணிக்கு அந்நேரத்தில் அவர் சொன்ன அந்த இடத்திற்கு, தசாஸ்வமேத படித்துறைக்கு அவர் செல்கிறார். அங்கே சென்று இங்கே எதுக்கு வர சொன்னார் என்ற யோசனையில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது, இங்கே பாருங்க, நான் சொல்றதெல்லாம் நிச்சயமாக நம்ப முடியாது, ஆனால் இதெல்லாம் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பதிவுகளிலிருந்து நான் எடுத்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே மண்ணில் புதைந்திருந்த ஒரு பாறை அப்படியே கொஞ்சம் மேலெழும்பி வந்ததாக ராம்கோபால் மஜும்தர் சொல்கிறார். அந்த பாறை ஒரு குகை என்று அவர் அடுத்து சொல்கிறார். அந்த குகையிலிருந்து ஒரு ஒளி பொருந்திய ஒரு பெண்மணி வந்து நிற்கிறார். அந்த பெண்மணி இப்படி சொன்னார், என் பெயர் மாதாஜி, நான் பாபாஜி மகாவத்தார் பாபாஜி அவருடைய சகோதரி என்று அந்த பெண்மணி சொல்லி முடிக்க, அந்த இடத்தில் ஒரு மாபெரும் ஒளி
வந்து கண்ணை பறிக்கும் ஒளியாக வந்து நின்று அது ஒரு மனித உடலாக வந்து நின்றது. அது லாகிரி மகாசயர் இப்போதுதான் பேசி அனுப்பிச்சு விட்டார். அவர் வந்து நிற்கிறார். கொஞ்ச நேரத்தில் வட்ட வடிவத்தில் வண்ணம் பொருந்தி கண்ணை பறிக்கிற இன்னொரு ஒளி வந்து நின்றது. அது மகாவத்தார் பாபாஜி. ஆக ராம்கோபால் மஜும்தார் முன்பாக மாதாஜி, லாகிரி மகாசயர், மகாவத்தார் பாபாஜி, இவரும் ராம்கோபால் உட்பட இந்த நான்கு பேரும் அந்த படித்துறையில் கூடுகிறார்கள். அப்பொழுது மகாவத்தார் பாபாஜி பேச ஆரம்பிக்கிறார். நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினேன், அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் சந்திக்கிறோம். மாதாஜி, நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். நான் இந்த உடலை விட்டுவிடலாம் என்று நான் நினைக்கிறேன். போதும், ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த உடலை தாங்கி ஆயிற்று. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா 19th century. இந்த லாகிரி மகாசயர், இந்த ராம்கோபால் இவர்கள் எல்லாம் வாழ்ந்த பருவம் என்னன்னா, லாகிரி மகாசயர் பிறந்தது 1828 என்று நினைக்கிறேன். அந்த நூற்றாண்டு முடியும் பொழுது ஏறக்குறைய ஒரு 66-67 வயதில் லாகிரி மகாசயர் இறக்கிறார், சமாதி நிலை அடைகிறார் எனும் பொழுது இதெல்லாம் நடந்தது 19th century. இங்கிருந்து 200 வருஷங்கள் கூட கிடையாது அதுக்கும் அப்போ நடந்த சம்பவம். இவங்க நாலு பேரும் சந்திக்கும் பொழுது மகாவத்தார் பாபாஜி இப்படி சொல்கிறார், நான் இந்த உடலை விட்டுவிடலாம் என்று நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிறாய்? மாதாஜி கேட்கிறார், சகோதரரே, ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இதற்கான அவசியம் என்ன? மகாவத்தார் பாபாஜி சொல்கிறார், எனக்கு உடலை வைத்து கொண்டு இருப்பதற்கும் உடலில்லாமல் இருக்கிற அந்த நிலைக்கும் வேறுபாடு தெரியவில்லை, ரெண்டும் ஒன்று தானே. எனவே இந்த உடலை வைத்து கொண்டு ஏன் இன்னும் இருக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். உங்களிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். மாதாஜி சொன்ன பதில், சுவாமிஜி, என் சகோதரரே, நீங்களே சொல்கிறீர்கள், உடலை வைத்து கொண்டிருப்பதற்கும் உடல் இல்லாமல் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்கிறீர்கள். பிறகு எதற்காக உடலை விட்டுவிட்டு அந்த சூட்சும நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டவுடன், சரி சகோதரி, நீ சொல்வதை நான் புரிந்து கொண்டேன், இனிமேல் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த உடலை நான் விடப்போவதில்லை என்று அந்த பேச்சுவார்த்தை முடிகிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய இடத்திற்கு ஒளியாக சென்று மறைகிறார்கள். ராம்கோபால் மஜும்தார் வணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று லாகிரி மகாசயருடைய வீட்டிற்கு வருகிறார். அந்த இடத்தில் எப்படி அமர்ந்திருந்தாரோ அதே நிலையில் லாகிரி மகாசயர் அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய சக சீடர்களிடம் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இதெல்லாம் சொல்கிறார். சொல்லும் பொழுது சீடர்கள் எல்லாம் சொல்கிறார், இல்லை, நீ சென்ற நொடி முதல் நீ வந்து சேர்ந்த நொடி வரை லாகிரி மகாசயர் அங்கேயே தான் அமர்ந்திருந்தார், ஒரு நொடி கூட அவர் கண்ணை கூட திறக்கலை அப்படின்னும் பொழுது, இதில் ஏதோ அவ்வளவு சக்தியான விஷயங்கள் எல்லாம் உண்டு.